கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே மோசே என்கிறவன் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மீதியானியனுடைய தேசத்தில் இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மோசே ஒரு உயர்ந்த செல்வாக்கான இடத்துல வாழ்ந்தவன். ஆனால் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் அடிச்சது. அந்த புயலின் காரணமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு இப்பொழுது 40 ஆண்டுகள் ஒரு வனாந்தரத்திலே இருக்கிறான். அங்கே இருக்கிற கொஞ்ச ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தரிசனம், அவனுடைய எதிர்காலம், அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து இந்த 40 ஆண்டுகள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 40 ஆண்டுகளாய் ஆண்டவர் அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, 10 ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட உடனே ஒருவேளை அவன் நினைக்கலாம், சரி ஒரு 10 வருஷம் ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டாரு, இனி நம்மளை பயன்படுத்துவாரா இருக்கும், உடனே நமக்கு ஒரு அழைப்பு வந்துடும், உடனே ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்க போறாரு. ஆனால் 10 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவன் அந்த உருவாக்குதலிலே இருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டான். இனி ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது, இனி நான் ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள். ஆனால் அவன் அதுதான் ஆண்டவரிடத்துல சொல்வான், ஆண்டவரே நான் இந்த ஊழியத்தை இனி செய்ய முடியாது, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேறு யாரையாவது ஒருத்தரை அனுப்பும், நான் என்னப்பா பண்ண போறேன், நான் 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இனி போய் எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை இல்லை, இந்த 40 ஆண்டுகளும் உன்னை உருவாக்கி இப்பொழுது உன்னை பயன்படுத்துகிற ஒரு வேளை வந்தது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வேளை வந்துருச்சு. எதுக்கு ஆண்டவருடைய வேளை வந்துச்சு அப்படின்னா, உங்களை பயன்படுத்துகிற வேளை வந்தது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இந்த ஜபத்தில், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல ஆண்டுகளாக நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த மோசேயை மாதிரி, இனி நான் என்ன இனி இனி என்னத்தை போய் செய்ய போறேன், என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகரை இந்த 3வது மாதம் உங்களை பயன்படுத்துகிற காலம்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அவர் சீயோனுக்கு இறங்கி ஓ ஹல்லேலூயா அதற்கு உதவி செய்கிற, அதற்கு பலப்படுத்துகிற, வேதம் சொல்கிறது அவர் அந்த சீயோனை பயன்படுத்துகிற காலம் இந்த மாதம் ஆரம்பமானது. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி, என்னை பயன்படுத்துகிற காலம், இதுவரையிலும் உங்களை கர்த்தர் உருவாக்கினார், இதுவரையிலும் கர்த்தர் உங்களை பழக்குவித்தார், இதுவரையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய சோதனையின் பாதையிலே கர்த்தர் நடத்தினார். ஆனா இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் உன்னை பயன்படுத்துகிற மாதம், உன் ஜனங்களுக்கு முன்பாய் பயன்படுத்துவேன், சொந்தங்களுக்கு முன்பாய் பயன்படுத்துவேன், நீ வெட்கப்பட்ட இடத்திலே பயன்படுத்துவேன். இத்தனை நாட்களும் கர்த்தர் உங்களை உருவாக்கினது வீணாய் போகாது. ஒரு நேரம் வந்தது, குறித்த காலம் வந்தது, காலம் வந்தது, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற காலம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் என்னை பல நாட்கள்ல உருவாக்கி இருக்கலாம், இனி ஆண்டவர் எந்த காலம்னா, என்னை பயன்படுத்துகிற காலம், என்னை பயன்படுத்துகிற காலம். இனி என்னை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் பண்ண போறார், நிறைய பேர் என்னை கொண்டு கர்த்தர் உருவாக்க போறார், என்னுடைய ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் அநேகரை எழுப்ப போறாரு. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? அதற்காக தான் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை உருவாக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு டைம் வந்துருச்சு. எதுக்கு டைம் வந்துருச்சுன்னா, இனி உங்கள் நேரம், இனி உங்களை நேரம், இனி உங்களை கர்த்தர் மேடைகளில் நிப்பாட்டுகிற நேரம், இனி கர்த்தர் 10 பேருக்கு முன்னாடி உங்களை அலங்கரிக்கிற நேரம், இனி 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் ஆலோசனை சொல்கிற மாதம் வந்துருச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருந்தது போதும், உன்னை உட்கார வச்சது போதும், இனி நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், உன் பிள்ளைகளை நான் பயன்படுத்த போகிறேன். மூலையிலே கிடக்கிற, சாம்பலிலே கிடக்கிற நிறைய பேரை பொன் சிறகாய் மாற்றுகிற மாதம் தான் இந்த மாதம்னு நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே, விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன். இதுவரையிலும் திறக்கப்படாத நிறைய வாசல்கள், இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த நிறைய வாசல்கள் நீங்கள் பயன்படும்படியாக இந்த மாதம் உங்களுக்காக
திறக்க போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைத்து வந்திருக்கலாம், எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர், எனக்கு அதிலெல்லாம் ஆசையே இல்லை, நான் என்னத்தை போய் செய்ய போறேன், நான் என்னத்தை போய் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க போறேன், எனக்கு போதும் இந்த காலம், எனக்கு இந்த வயசு போதும், என்ன நிறைய உருவாக்கிட்டாரு, இனி நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, உங்களை உருவாக்குனதற்கு காரணமே உங்களை பயன்படுத்துவதற்காக தான் உருவாக்கியிருக்கிறார். உங்களை பயன்படுத்த வேண்டான்னு ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா கர்த்தர் உங்களை உருவாக்கியிருக்கவே மாட்டாரு. ஸோ ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பாரேயானால் அதற்கு பயன்படுத்துகிற அந்த குறித்த நேரம் வந்தது. ஆமென்.